கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஃபைன். என் பேர் லோகப்ரியா, நான் லோக்ஸ் ஃபேஷன் டிசைனர்ஸ்லேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து டெவலப் பண்ணலாம், அதை வந்து வீட்டில் எப்படி நம்ம பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஜுவல்லரி மேக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஜுவல்லரி மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜுவல்லரி மேக்கிங்ஸ் இருக்குது. ஒரு சில்க் த்ரெட் ஜுவல்லரி, ஒன்று கிளே ஜுவல்லரி, இந்த ஆன்டிக் ஜுவல்லரிஸ் அப்படின்னு நம்ம சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ் வந்து எப்படி பிஸ்னஸாக நம்ம ரன் பண்ணலாம், அதாவது வீட்டிலேருந்தே நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்பை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஸ்டார்ட் அப் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பெரிய செட்டப் இதெல்லாம் தேவையே கிடையாது. வீட்டில் நம்ம சிம்பிளாக நம்ம நம்மளோட இருக்கிற ஏர்னிங்ஸ் வச்சே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முதலீடு போடுறோம். அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேசிக் பார்க்க போகிறோம். இந்த சில்க்ரே ஜுவல்லரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பிஸ்னஸாக டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஓவர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ்லேருந்து நான் வந்து ஒரு ஓவர் கிளான்ஸ் மட்டும் காமிக்கிறேன், அது எப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்ஸ், ஒரு செட் ஆஃப் சில்க் த்ரெட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ. நீங்கள் வந்து ஸ்டாரிங்கில் ஃபேப்ரிக் க்ளூ இல்லைன்னா ஃபெவிபாண்ட் அந்த மாதிரி கூட ஆப்ஷனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டர் அண்ட் பிளேயர். ரொம்ப ரொம்ப இனிஷியலாக நீங்கள் வாங்க வேண்டியது இதுதான். இது இல்லைன்னா நம்ம இயரிங்ஸ் வந்து நம்ம பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இது ஒரு செட் வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கியர் ஒயர். கியர் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலாக கிடைக்கும். அடுத்தது கியர் ஒயருக்கு முடித்தக்கப்புறம் நம்ம இதே மாதிரி ஒரு கியர் லாக் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு செட் கியர் லாக். அடுத்தது இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேசஸ் ரொம்ப முக்கியம். எல்லாமே சில்க்ரெட் ஜுவல்லரிஸில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேசஸ் எடுத்துக்கோங்க. இதுலேயும் நிறையா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பேங்கிள் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து டிசைன் போட்டிருக்கு, நார்மல் பேங்கிளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே தான் இதே மாதிரி ஒயிட் கலரில் பிளாஸ்டிக் பேசஸ் வந்து இதே கிடைக்கும், அதுவும் வாங்கிக்கலாம். இதுதான் ஓவராலாக இனிஷியலாக நீங்கள் வாங்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா செயினுக்கு நம்ம போடுற லாக்ஸ். இந்த மாதிரி வேணுங்கிற டிசைனுக்கு உங்கள் பொறுத்து டிசைன் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி நிறைய பீட்ஸ் அப்புறம் சம்கீஸ் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. இது வந்து பால் செயின். இது பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மல்டி கலர் ஸ்டோன் செயின். ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா இந்த யூனிக் கலர்ஸ்லேயும் கூட இருக்குது. இந்த ஓவராலாக வந்து ரொம்ப எசென்ஷியலாக இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன். நீங்கள் இப்போ சப்போஸ் சில்க்ரெட் ஜுவல்லரிஸ் பண்ணும்போது சைடில் இந்த மாதிரி செகண்ட் செட் ஆஃப் ஜுவல்லரிஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் இருந்தால் போதும். பீட்ஸ் வச்சு கூட நம்ம இந்த மாதிரி பின்னல் டிசைனில் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாக் இருக்கும். இது பேர் பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் கிளாஸ். இந்த லாப்ஸ்டர் கிளாஸ் லாக்கும் இந்த மாதிரி கண்டினியூஸாக செயின் மாதிரி இருக்கிற அந்த ஜம்ப் ரிங்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய அதாவது ஒவ்வொரு சைஸஸ்லேயும் வாங்கிக்கோங்க. இது வந்து பேர்ல் பீட். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 3 இல்லைன்னா நம்பர் 2 அந்த மாதிரி கலர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெமோ பார்க்க போகிறோம். ஒரு இயரிங்ஸ் இல்லைன்னா ஒரு செயின் நம்ம டெமோ பார்க்கலாம். இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டட் அப்புறம் ஜும்காஸ் கீழே வந்து ரெண்டுமே தனியாக பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்டட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் போட்டு சைடில் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் கலர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக நம்ம பிளவுஸ்க்கு யூஸ் பண்ணுற கேன்வாஸ் தான் எடுத்திருக்கேன். எங்கள் பிளவுஸ்க்கு இல்லைனா ஷர்ட்க்கு யூஸ் பண்ணுற அந்த கேன்வாஸ் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஷேப்பும் கிடையாது, எந்த மோட்டிவ் பண்ணாலும் நீங்கள் இருக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டட் டிசைனுக்காக இந்த மாதிரி தனியாக சைடில் இருக்கிற எக்ஸஸ்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டட் வந்து ரெடியாச்சு. இந்த மாதிரி இயரிங்ஸ்க்கு பேஸ் இருக்கும், அது வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐபின் நம்ம எடுத்துக்கலாம். ஐபின்ல பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக பெண்டாக இருக்கும். இந்த ஐபின் வச்சு அந்த அளவுக்கு மட்டும் மெஷர் பண்ணி குட்டியாக கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம இப்போ கீழே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த இயரிங் அதாவது ஸ்டட் பேஸ் வந்து கொஞ்சம் மேலே வச்சு இந்த ஐபின் வந்து கொஞ்சம் கீழே வச்சிடலாம். ஐபின்ல பார்த்தீங்கன்னா அந்த பெண்ட் இருக்குல்ல, அந்த பெண்ட் மட்டும் வெளியே தெரியணும், மற்றதெல்லாம் வந்துட்டு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சைடில் கொஞ்சம் நம்ம கம் போட்டு இது மேலே வந்து இதுக்கு மேலே இன்னொரு கேன்வாஸ் கொடுத்து நம்ம இதை சீல் பண்ணிடலாம்.
இதே அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உள்ள வச்சிடலாம். இதை நல்லா ஒரு 5 to 6 minutes காய வச்சுருங்க. காய வச்சக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம ஜும்காஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பேஸ் நம்ம எடுத்தாச்சு இயரிங்க்கு. இது வந்து நம்ம 3 சைஸில் எடுத்திருக்கேன் நான். எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர், அதாவது நம்ம ஸ்டோன்ஸ்னு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேட்சாக ரெட் கலர்ஸ் ஒரு 20-30 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுத்து இந்த ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி கம் பாட்டு நல்லா சீல் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைட்லேயுமே கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னா அந்த சில்க் த்ரெட் வந்து சிக்கு பிடிச்சிரும். இது வந்து இந்த ஜும்காஸ்க்கு உள்ள லைட்டாக கம் போட்டு இந்த த்ரெட் வந்து எப்படி சீல் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டினக்கப்புறம் இதுவும் ஒரு 2 to 3 minutes வந்து காஞ்சாவே போதும். காயிட்டும் இப்போ காஞ்சக்கப்புறம் நம்ம ரேப் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம மேலே, அதாவது ஜும்காஸ் மேலே ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு சுற்றுக்கப்புறம் நம்ம இதை இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு அடுத்த எண்டு எடுத்து அதுக்கு தான் வந்து நம்ம ஷார்ப்பாக உள்ளே விடுறதுக்காக ரெண்டு எண்ட்லேயுமே வந்து நம்ம கம் போட வச்சோம். இந்த எண்டை இதுக்குள்ளே விட்டுடுறோம் பாருங்கள். விட்டு மேலே இருக்கிறத நீங்கள் கை வந்து லூஸ் விடவே கூடாது, ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கணும். லூஸ் பட்டிங்க அப்படின்னா மேலே வந்து சிக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவும் ரேப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம கடைசி பார்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டைட்டாக உள்ளே பிடிச்சி கம் வந்து உள்ளேயே நம்ம சீல் பண்ணிடலாம். ஃபினிஷிங், எண்ட் ஃபினிஷிங் வந்து எப்பவுமே உள்ளே வர மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நம்ம ஜும்காஸ் வேஸ் வந்து நம்ம ரேப் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம கேப் போட போகிறோம். இந்த மாதிரி கோல்டன் கேப்ஸ் வந்து எந்த டிசைனில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே இந்த ஃப்ளார் டிசைன் எடுத்துக்கேன். இது பாருங்கள், இந்த ஃப்ளாரில் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கம் போட்டு அப்படியே நம்ம கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜும்காஸோட ஹெட் போர்ஷனில் வந்து கம் அப்ளை பண்ணி அது மேலே கூட கேப் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டட்டில் வந்து நம்ம ஒயிட் கலர் பேர்ல் பீடு, அப்புறம் வந்து ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை மாதிரி நம்ம இந்த ஜும்காஸோட பேஸில் வந்து நம்ம ஸ்டோன் செயின் வந்து கொடுக்க போகிறோம் பாருங்கள். அதுக்கு நம்ம கீழே இருக்கிற இந்த ரவுண்ட் ஏரியாவில் மட்டும், நம்ம ரவுண்ட் சர்ஃபேஸில் மட்டும் நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து டெமோ காமிக்கிறது ஒரு பேசிக்காக நம்ம எப்படி இனிஷியலாக ஒரு கிளாசிக் மாடல் பண்ணுவோமோ அதை நான் டெமோ காமிக்கிறேன். இது கூட நீங்கள் வேறு எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டு ஒரு 5 to 6 minutes ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ நல்லா காஞ்சக்கப்புறம் இது வந்து எண்ட் பென். எண்ட் பென் இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னா எண்டில் வந்து கொஞ்சம் தட்டையாக இருக்கும், ஐபென் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தட்டையாக இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீட் போட்டு கீழே நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்து மேலே வந்து
ஒரு பெரிய பீட், அதாவது பேர்ல் பீட் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் அது கூட இன்னொரு சின்ன பீட். இது மாட்டினதுக்கப்புறம் நம்ம பிளேயை வச்சு இந்த இடத்துல பின்னாடி ஒரு ட்விஸ்ட், பின்னாடி ஒரு ட்விஸ்ட் பண்ணக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி முன்னாடி ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும். கொடுத்து இதை வந்து நம்ம டைட் பண்ணிடலாம். இதுக்கு தான் வந்துட்டு நான் கட்டர் அண்ட் பிளேயர் ரொம்ப முக்கியம்னு ஸ்டார்டிங்லே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நமக்கு ஜும்காஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டட் அண்ட் ஜும்காஸ் வந்து அட்டாச் பண்ணனா முடிஞ்சது. இப்போ இந்த ஐபின்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம டைட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணி நம்ம டைட் வச்சோம் அப்படின்னா நம்ம ஸ்டட் அண்ட் ஜும்காஸ் வந்து அட்டாச் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜும்காஸ் ரெடி ஆகிடும். இதே மாதிரி இந்த செட்டையும் நம்ம பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ரப்பர் வாஸ் எடுத்துக்கலாம். பின்னாடி இந்த எண்ட் பாயிண்ட்க்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். ஒரு பேசிக்காக நம்ம ஜும்காஸ் எப்படி பண்ணுறதுன்னா ஒரு ஓவராலாக ஒரு வியூ பார்த்தாச்சு. பாருங்கள், பியூட்டிஃபுல்லான நமக்கு ஜும்காஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம செயின் செய்யலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பேட்ச் வந்து டாலருக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஹேங்கிங்ஸ் போட போகிறோம். அதுக்காக எந்த இடத்துல ஹேங்கிங்ஸ் வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக பின்னாடி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஹேங்கிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பீட், அப்புறம் ஒரு சின்ன கோல்டன் பீடில் எடுத்திருக்கோம். மெரூன் கலர் அண்ட் கோல்டன் கலர் இந்த மாதிரி நம்ம 3 சைஸில் எடுத்திருக்கேன். நார்மல் ஷூவிங் த்ரெட்டில் தான் நான் அது வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து அப்படியே நம்ம கம் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இதை ஸ்டிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த மாதிரி கம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஒரு 2 ஐபின் எடுத்து இந்த மாதிரி நம்ம செயின் கூட அட்டாச் பண்ணுறதுக்காக அந்த ஹோல்ஸ்க்காக வந்து இந்த ஐபின் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணி மேலே ஒரு கேன்வாஸ் வச்சிடுறோம். இப்போது சைடில் இருக்கிற காஞ்சக்கப்புறம் சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 5-6 மினிட்ஸ் காயிட்டும். பாருங்கள், காஞ்சக்கப்புறம் ஃப்ரண்டில் இந்த மாதிரி தெரியும், சைடில் இந்த மாதிரி ஹேங்கிங். இப்போ ரெண்டு பக்கம் இந்த ரெண்டு பக்கம் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள், இந்த மோட்டிவை ஒரு பேடில் நல்லா ஒரு கிளிப் இல்லைன்னா இது மாதிரி லைட்டாக பிடிச்ச மாதிரி போட்டுட்டு இந்த ஒரு ஐபின்ல பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கம் வர மாதிரி நூல் கோர்த்துருக்கேன், அதாவது ஷூயிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இங்கே நரம்பு இல்லைன்னா கியர் ஒயர் கூட எடுத்துக்கலாம். நான் ஷூயிங் த்ரெட்டில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். அந்த ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நீடில்ஸ் வர மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு நீடலில் ஒரு கோல்டன் பீட் எடுத்துக்கலாம். ஒரு கோல்டன் பீட் போட்டு இதை இப்படி டைட்டாக பிடிச்சி இன்னொரு நீடில் இப்படி ஆப்போசிட் சைடில் உள்ளே விடுறோம். விட்டு இதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு லாக் மாதிரி நம்மளுக்கு இந்த பீட்ஸ் வந்து லாக் பீட் போட்டுக்கலாம். அடுத்தது ரெண்டு ஊசியும் ஒட்டுக்கு எடுத்துக்கோங்க. இதில் ரெண்டுலேயுமே அட் அ டைமில் ஒவ்வொரு பீடு ஒவ்வொரு கோல்டன் பீட் போட போகிறோம். இப்போ பார்த்திங்க அடுத்தது ஒரு லைன் வந்து ஒரே ஒரு பீட் போட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம விட போகிறோம். இது லாக் பண்ண போகிறோம். அதாவது ஒரு லாக் பீட், ஒரு ரெண்டு தனித்தனியாக ஒரு பீட், இன்னொரு லாக் பீட், அந்த மாதிரி போட்டு இப்போ வந்து நம்ம ஒரே அட் அ டைமில் ஆப்போசிட்டாக கோர்க்காமல் இதே ஒரே டைரக்ஷனில் இந்த ப்ரௌன் கலர் பீட் வந்து கோர்க்குறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஒரு பீட் ரெண்டு பீட் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பண்ணும்போது லைட்டாக ஸ்லைட்டாக வந்து டைட் வச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம்.
ப்ரௌன் பீடு மட்டும் கோர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டில் கோர்க்காமல் இந்த ஒரே டைரெக்ஷனில் வந்து நம்ம ரெண்டு நெடிலையும் கொடுக்க போகிறோம். லாக் பீடுக்கு மட்டும்தான் நம்ம வேறு வேறு டைரெக்ஷனில் போடுவோம். இது மாதிரி இது ஃபுல்லாக ஒரு லென்த்துக்கு வந்து வேணுங்கிற லென்த்துக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள் முடிக்கிறது எப்படின்னு பாருங்கள். ஃபுல் லென்த்துக்கு நம்ம போட்டாச்சு, எடுத்துகிட்டு முடிக்கும் போது அந்த சேம் நம்ம பேட்டர்ன் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு லாக் அப்புறம் ரெண்டு தனித்தனி பீடு இன்னொரு லாக் அந்த மாதிரி போட்டுடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லாக் போடாமல் இதை ஒரே நீடில் விட்டு ஒரே இதில் வந்து கொண்டு வர போகிறோம். அதாவது ரெண்டு நீடிலையுமே இந்த பீட்ஸ் வந்து அட் அ டைமில் விட போகிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீட்ஸ் தான் முடிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீட்ஸ் மட்டும் நம்ம போட போகிறோம். இப்போ இது முடித்தாச்சு, நம்ம வேணுங்கிற லென்த்துக்கு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லாப்ஸ்டர் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, இது பாருங்கள். இதில் இந்த மாதிரி இந்த லாப்ஸ்டர் கிளாஸ்பில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், இது மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த லாக் எடுத்து நம்ம இதை முடித்து போட்டுடலாம் ஒரு நீடலுக்குள்ளே விட்டு. இப்போ வந்து நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் விடணும், இந்த செகண்ட் நீடல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் உள்ளே விடணும். விட்டு இதை டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு சின்ன முடிச்ச மாதிரி நம்ம போட்டுக்கலாம், அது கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கு இல்லையா, அதனால் முடிச்சு வந்து போட்டுடலாம். போட்டு சைடில் இருக்கிறத ட்ரிம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சைடு நம்மளுக்கு லாக் வந்து முடிச்சிருச்சு. அடுத்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜம்ப் ரிங் வந்து மாட்ட போகிறோம். இந்த ஜம்ப் ரிங் வந்து மாட்டுறது எதுக்குன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஜம்ப் ரிங் கூட அட்டுக்காக மாட்டிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஜம்ப் ரிங் ஒன்று எடுத்துக்கோங்க, அதை ஒரு நீடிலுக்குள்ளே போட்டுருங்க. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் விட்டு நம்ம எடுக்க போகிறோம். எடுக்கும்போது முடிச்சு மாதிரி விழாத சோ இதுக்கு இன்னொரு தனி முடிச்சு நம்ம போடுறோம். பாருங்கள் இதில் முடிச்சு மாதிரி விழலை இல்லையா, இப்போ வந்து நம்ம தனியாக ஒரு முடிச்சு நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு ஜம்ப் ரிங் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக போட்டிருக்கோம். இது கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உங்களோட லென்த்துக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நெக் சைஸ்க்கு உங்களென்னா டீப் எவ்வளோ டீப் வேணுமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இன்னொரு ஜம்ப் ரிங் வந்து இதில் கூட மாட்டிக்கலாம். இப்போது சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்தாச்சு, ஒரு பியூட்டிஃபுல்லான நமக்கு செயின் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 20 அல்லது 30 ஸ்டான்ஸு இயரிங் கம்பேர் பண்ணும்போது நம்ம பேங்கிள் கொஞ்சம் வச்சு எடுத்து ரெண்டு பக்கமும் சீல் பண்ணிட்டோம். இப்போது நம்ம பேங்கிளுக்கு இன்னர் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஓவரால் உள்ளே இருக்கு இல்லைங்களா, இந்த இன்னர் சைடில் நம்ம கம் கொடுத்து அந்த ஸ்டான்ஸ் வந்து நம்ம எல்லாம் அட்டாச் பண்ணிடலாம். பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா பெஸ்ட் வந்து ஒரு 30 ஸ்டான்ஸ் பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்து இது ஒரு காஞ்சக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம். மேலே வந்து ஆஸ் யூஷுவல் வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக வர மாதிரி, அதாவது கொஞ்சம் குண்டாக வர மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பட்டையாக வர மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி பட்டையாக போடுங்க. இந்த மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணி ஃபுல் பேங்கிள்ஸ்க்கும் நம்ம ராப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு. நீங்கள் டைட்டாக பிடிச்சாதான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும். இப்போ மேல் பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு குட்டியாக ஒரு டிசைன் கொடுக்கறதுக்கு ஒரு 10 ஸ்டான்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன், அதாவது ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். எடுத்து இதை வந்து நம்ம இதுக்குள்ள மேலே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது இப்போ காயிட்டோம். இது கொஞ்சம் ட்ரை ஆக விட்டக்கப்புறம் இந்த மாதிரி க்ராஸாக நம்ம இதை வந்து சுற்ற போகிறோம். இந்த மாதிரி க்ராஸாக நம்ம சுற்றிக்கலாம். ஒரு 1 இன்ச் கேப் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி க்ராஸாக சுற்றும் போது ஃபஸ்ட்டில் என்ன கேப் விட்டிங்களோ அதே மெஷர்மெண்ட்டுக்கு தான் மற்ற கேப்ஸும் நம்ம விட போகிறோம். மாதிரி க்ராஸாக சுற்றிட்டு இது வந்து இன்னொரு மேலே வந்து ஒரு குட்டி டிசைன் மாதிரி நமக்கு கொடுத்துக்கலாம்.
இந்த ராப்பிங் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தனியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி சுற்றும் போது பார்த்திங்கன்னா மேலே வந்து த்ரெட்ஸ் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி, இல்லைன்னா ஒவ்வொரு த்ரெட்ஸ் வந்து மேலே மேலே எந்திரிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஒரு நமக்கு ஒரு எண்ட் கிடைக்கும். அந்த ஸ்மூத்தாக எண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணி நீங்கள் ராப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போது இந்த இடத்துல முடிக்க போகிறோம். முடிக்கும் போதும் இதே மாதிரி உள்ளே கொடுத்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அட்டாச் பண்ணும்போது கூட உள்ளே இந்த இடத்துல அட்டாச் பண்ணணும். எங்கே ஆரம்பித்தோமோ அது மேலேயே இந்த மாதிரி சைடில் வைக்காமல் எங்கே ஆரம்பித்தோமோ அது மேலேயே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சைடில் இருக்கிற எக்ஸஸ் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்கிள்ஸில் மேலே ராப்பிங் செக்ஷன் வந்து முடிஞ்சுது. இது ஃபர்தராக நீங்கள் இப்படியும் கூட விடலாம், இல்லைன்னா ஃபர்தராக நீங்கள் டிசைன் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இப்போ சைடில் இல்லைன்னா நம்ம வந்து சென்டரில் சின்ன சின்ன குட்டி குட்டியை வந்து ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இது ஃபர்தராக டெவலப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம சாய்ஸ் தான். சூப்பரான ஒரு பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு ஃபுல் செட் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது ஒரு ஓவராலாக ஒரு வியூ பார்த்துட்டோம். இது இன்னொரு டிசைன் பாருங்கள், இது வந்து ஒரு நெக்லஸ் டைப்பில் மாடல். இந்த நெக்லஸ் மாடலில் இது பேங்கிள் பண்ணலாம், இது வந்து ப்ரேஸ்லெட் பண்ணியிருக்கு. இந்த ப்ரேஸ்லெட் பார்த்திங்கன்னா பின்னல் மாடலில் போட்டிருக்கோம், நம்ம பீட்ஸ் வச்சு போட்டிருக்கோம். இதே பின்னர் வந்து நம்ம இதுக்கு போட்டதே இந்த இயரிங்ஸ்க்கும் நம்ம போட்டிருக்கோம். இன்னொரு மாடல் பார்த்துங்க, இது வந்து பின்னல் மாடலில் வரும். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்தே நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சில்த்ரி ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒரு பிஸ்னஸாக நம்ம டெவலப் பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு இதை ஒரு முதலீடாக எடுத்து போட்டால் கூட ஒரு 1000 ரூபாய்க்கு வரைக்கும் நம்ம லாபம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டிசைனை பொறுத்திருக்கு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பொறுத்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு லாபகரமான தொழில் நோக்கி தான் போகுமே தவிர இதில் வந்து உங்களுக்கு சரிவு வராது. சப்போஸ் இதில் எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கான்ஃபிடென்ஸாக போய் 4-5 பேர்த்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுங்கள். அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி உங்ககிட்ட கை இருப்பு வந்து ஒரு 4-5 சாம்பிள்ஸ் வச்சுக்கோங்க. அவங்க டக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம பார்த்து பார்த்து எடுத்து கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸாக கூட இதை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒர்க்கிங்காக போகிறீங்க, ஒர்க்கிங் உமன் அப்படின்னா ஒர்க்கிங் மேன் அப்படின்னா கூட இது வந்து பார்ட் டைமாக நீங்கள் பண்ணால் கூட இதில் கண்டிப்பாக ஒரு லாபகரமான ஒரு தொழில் தான். இந்த சான்ஸ் கொடுத்த ப்ரோட்டோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மேலே ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா looksfashion@gmail.com மெயில் பண்ணுங்கள். என்னோட சேனல் இருக்குது லோக்ஸ் ஃபேஷன் தமிழ், அதையும் பாருங்கள். And thanks for watching.